கோவை மாவட்டத்தை சார்ந்து ரியா செல்வி கேட்கிறான் என்ன கேள்வினா ஒரு சுண்ணத்தான காரியங்கள் ஒரு ஆள் செய்யும் பொழுது அதனால அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி குரான்ல முழுமையாக சொல்லப்பட்டிருக்குதா ஹதீசில் அதனுடைய நன்மைகள் முழுமையாக சொல்லப்பட்டிருக்குதா உதாரணத்திற்கு ஒரு ஆள் தாடி வைக்கிறாருன்னு வைங்க தாடி வைக்கிறதுனால அவருக்கு எந்த அளவிற்கு நன்மை கிடைக்கும் என்றபடி ஒவ்வொரு சுன்னத்தான காரியங்களுக்கு என்னென்ன நன்மைகள் சொல்லப்பட்டிருக்குது அந்த தகவலை சொன்னால் நல்லா இருக்குமே என்பது என்ன செய்றாங்க ஒரு கேள்வியாக முன்வைக்கிறாங்க முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி நம்மளுடைய மார்க்கம் எவ்வளவோ கடமையான காரியங்களையும் சொல்லி இருக்கிறது எவ்வளவோ சுன்னத்தான காரியங்களை சொல்லி இருக்கிறது அதில் சில சுன்னத்தான காரியங்களை கடுமையாக வலியுறுத்தியும் சொல்லி இருக்கிறது அப்போ இப்படி பல்வேறு காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்க சொல்லப்பட்ட அனைத்து காரியத்திற்கும் நான் இதை செஞ்சதுனால எனக்கு என்ன நன்மை என்று எனக்கு தெரிஞ்சாகணும் என்று இப்படி எதிர்பார்ப்பது இது ஒரு சரியில்லாத ஒரு ஒன்று ஏன்னா நமக்கு அல்லாஹ் என்ன உத்தரவிடுகிறானோ அல்லாஹுடைய தூதர் நபிஸ்லா அவர்கள் இறைவன் புறத்திலிருந்து வந்ததாக என்ன செய்தியை சொன்னாங்களோ அப்படி நமக்கு வந்த செய்திகளை இதை செஞ்சதுனால எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பதை அறிந்துவிட்டு தான் செய்யணும் என்று இந்த ஒரு நிலை நம்மள்ட்ட இருக்கக்கூடாது அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறான் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல ஏழாவது வசனமாக அல்லா சொல்றான் இறை தூதர் ஏதேனும் ஒரு செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்தால் அதுக்கு என்ன நன்மை அதெல்லாம் நம்ம அங்க கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது ரசூலாசல் அதற்குரிய நன்மையை விலைக்கு சொல்றாங்களா சரி நமக்கு இது செஞ்சதுனால நமக்கு இன்னும் நன்மை கிடைக்குது என்று அப்படி புரிந்து கொண்டு செய்ய வேண்டியதுதான் அல்லாஹுடைய தூதர் அப்படி ஒரு நன்மை நமக்கு சொல்லலை அல்லது அல்லாஹ் குரான்ல அதற்குரிய நன்மைகளை தெளிவுபடுத்தல இப்படி தெளிவுபடுத்தாம நமக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க இதை நீங்க கடமையாக செய்யணும் அல்லது இது சுண்ணத்தாக செய்யணும் என்று இறை தூதர் உங்களிடத்தில் ஏதேனும் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள் வமா நகாக்கும் அன்ஹு அந்த இறை எதை விட்டு உங்களை தடுக்கிறாங்களோ ஃபன்தகு அந்த காரியத்தை விட்டு நீங்கள் விலகி போயிடுங்க அதை நீங்கள் செய்யாதீங்க வத்தக்குள்ளாகும் இதில் நீங்கள் அல்லாஹவை அஞ்சிக் கொள்ளுங்கள் இன்னல்லாக ஷரீது இறைவன் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் கூடியவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்ப இந்த வசன் நமக்கு சொல்றது என்ன அல்லாஹுடைய தூதர் நமக்கு ஒரு செய்தியை சொல்லிட்டாங்களா அப்படியே நம்ம கேட்கணும் கட்டுப்படணும் அதுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பதை நன்மையை அறிந்து தான் நான் பின்பற்றுவேன் என்று இருக்கக்கூடாது நமக்கு நன்மைகள் சொல்லப்படாவிட்டாலும் அதற்கு நான் கட்டுப்படுவேன் இதுல அஞ்சியும் நடக்கணும் என்று அல்லாஹூத்தல சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி நான்காவது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் யுத்து காத்துக்கிறான் யார் அல்லாஹூருக்கு கட்டுப்படுறாங்களோ இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கு கட்டுப்படுறாங்களோ அலைகிபி என்று அல்லாஹ் குறிப்பிடறான் என்ன சொல்றான் அல்லாவுக்கு உரால் கட்டுப்படுறாரு அல்லாஹுவின் தூதருக்கு ஒரு உரால் கட்டுப்படுறாங்க இறைவனால் அருள் செய்யப்பட்ட நபிமார்கள் அதே மாதிரி சித்திகின்கள் உண்மையாளர்கள் சாலிஹின் இன்னும் நல்லது செய்யக்கூடியவங்க உயிர் தாயிகள் இவர்களோடு என்ன செய்வாங்க மறுமை நாளில் இருப்பாங்க அல்லாஹு புத்தாம் பொதுவாவே சொல்லிட்டான் நீங்க ஒவ்வொரு காரியத்துக்கு என்ன நன்மைன்னு கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹ் சொன்னதுக்கு கட்டுப்பட்டு நடங்க அல்லாவின் தூதர் சொன்னது கட்டுப்பட்டு நடங்க இப்படி கட்டுப்பட்டு நடந்தால் நல்லடியார்களோடு சுகதாக்களோடு சாலிகின்களோடு நீங்க என்ன செய்யலாம் சொர்க்கத்தில் இருக்கலாம் ஹசுன அவர்கள் தான் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் என்று சிறந்த நண்பர்கள் என்றெல்லாம் அல்லாஹூத்தால சொல்லி காட்டுகிறான் இது இறைவன் புறத்தில் இருந்த ஒரு சிறப்பு கஃபா பில்லாஹி அறிந்து கொள்வதற்கு போதுமானவன் என்று அல்லாஹு தன்னுடைய திருமணம் சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த வசன் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன அல்லாவும் ஒன்று சொன்னதை நம்ம கேட்டு நடந்துட்டோம் கட்டுப்பட்டு நடந்துட்டோம் அப்படி இருந்தாலேயே அதை நமக்கு மறுமையினால சொர்க்கத்துக்கு கொண்டு போவோம் அப்ப இந்த மாதிரியான நிலைகள் தான் நம்மளுடைய உள்ளத்துல முதல்ல பதவி வைக்கணும் இன்னொன்று நீங்க கொஞ்சம் கவனிக்கணும் ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடி இதுக்கு என்ன நன்மை என்று அறிந்து செய்வதை விட எனக்கு நன்மை என்று எதுன்னு தெரியாவிட்டாலும் நல்லா குடை தூதர் சொன்னாங்க என்பதற்கு ஒரு சின்ன ஒரு காரியத்தை பண்றோம் அல்லாகு சொன்னான் என்பதற்காக சின்ன அளவிலான நம்மளுடைய பார்வையில் அற்பமாக தெரியும் அப்படி அற்பமாக தெரியக்கூடிய ஒரு காரியத்தை பண்ணுறோமுன்னு வையுங்க அது அல்லாஹுத்தால குரானில் புகழ்ந்து சொல்லி காட்டுகிறான் நீங்கள் பார்க்கலாம் நான்காவது தியாயத்தில் நாற்பதாவது சனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இன்ன அல்லாஹலா எவ்ளையும் மிஸ் கால தர்றா ஒரு அணு அளவுள்ள உள்ள ஒரு காரியத்தையும் அது அல்லாஹுத்தாலை வீணாக்கிட மாட்டான் என்று அல்லாஹு சொல்லிவிட்டு வயின் தகு ஹசனத்தன் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் ஒரு அணு அளவிலான காரியம் அந்த காரியம் நன்மையான காரியமாக இருந்தால் பாவம் செஞ்சாலும் அதையும் நல்லா வீணாக்கிட மாட்டான் அந்த சின்ன அளவிலான பாவத்திற்குரிய தண்டனையும் மறுமை நல்லா தந்துருவான் அல்லாஹு சொன்ன அந்த காரியத்தில் அணு அளவிலான நன்மையான காரியத்தை செய்தால் அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் வ இன் தகு ஹசனத்தன் நீங்கள் செய்யக்கூடிய அந்த அணு அளவிலான காரியம் அது நன்மையாக இருந்தால் யுதா இஃப்ஹா அதை அல்லாஹுத்தாலா பன்மடங்காக பெருக்கி தருவான் நீங்க பாக்குறது ரொம்ப சிறுசா தெரியும் அதை அல்லாஹுத்தாலா பன்மடங்காக உங்களுக்கு பெருக்கி தருவான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னும் தொடர்ச்சியாக சொல்லுகிறான் வை யூத்தி மில்லதுன் ஹு இன்னும் தன் இருந்து மகத்தான கூலிகளையும் அல்லாஹூத்தாலா வழங்குவான் அப்ப சின்ன அளவிலான அந்த காரியத்திற்கும் மகத்தான கூலியை தருவதாகவும் அதை பன்மடங்காக பெருக்கி தருவதாகவும் இப்படி அல்லாஹ் சொல்லுகிறானே அப்ப இதை நம்மளுடைய மனதில் பதவி வைக்கணும் அதே மாதிரி தொண்ணூத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல ஏழாவது வசனத்தில் அல்லாஹூ சொல்லி காட்டுகிறான் யார் ஒருவர் ஒரு அணு அளவிலான ஒரு நன்மையை செய்கிறாரோ இந்த நன்மையை செய்தவர் எரகு அதற்குரிய பிரதிபலன் என்ன என்பதை மறுமை நாளில் பார்த்துக் கொள்வார் எந்த ஒரு காரியத்தையும் அல்லாஹூ தலை வீணாக்க போறதில்லை அப்ப இறைவன் சொன்ன எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நம்மை மறுமை நாளில் சொர்க்கத்தில் அழைத்து செல்லக்கூடிய நபிமார்களோடு நம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியமாகத்தான் அந்த சின்ன காரியம் இருக்குது என்று நாம் இப்படித்தான் நினைக்கணுமே ஒழிய

ஊரலின்கள் தான் அல்லா தாடி வளர்க்க சொன்னானே அப்படி எங்க இருக்குது எந்த குரான் விசனத்துல இருக்குது எந்த ஆதாரபூர்வமான நபிமொழிகள்ல இருக்குது அப்ப இந்த மாதிரி இல்லாத சிறப்புகளை இவங்களா உருவாக்கி அதே மாதிரி அமல்களின் சிறப்புன்னு சொல்லி எவ்வளவு புத்தகங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க தொழுகையில அதை பத்தி சிறப்புன்னு சொல்லி அதே மாதிரி நோன்பினுடைய சிறப்பு இப்படி அமல்களின் சிறப்புன்னு எவ்வளவோ இல்லாத பொல்லாத காரியத்தை எடுத்து சொல்லித்தான் ஒரு காரியத்தை ஆர்வம் ஊட்டணும் என்பது இறைவனை ஒரு நிலையை ஏற்படுத்தலை அல்லாஹுடைய தூதரும் இல்லாத சிறப்பை சொல்லி என்ன செய்யல ஒரு காரியத்தை நீங்க கண்டிப்பாக பின்பற்றணுங்கிறதுக்காக இல்லாத சிறப்பை எல்லாம் அல்லாஹுடைய தூதரும் சொல்லல எதற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லி விட்டார்களோ இப்ப உதாரணத்திற்கு நபிசுலா அலுவலாம் குறிப்பிடுறாங்க மண் சொல்லா இசனத்தை அசரத்த ரகத்தன் வலையிலா இரவிலேயும் பகலிலேயும் உபரியாக பனிரெண்டு ரக்காயத்தை யார் தொழுகிறாங்களோ புனியலகு புனியலகுனா அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்துல என்ன செய்வானா ஒரு வீட்டை கட்டிடுவான் அந்த பன்னிரெண்டு ரக்காய தொழுது அவருக்கு சொருக்கத்துல ஒரு வீடு கட்டப்படும் இந்த மாதிரி செய்தி ரசுல்லாவே நம்ம டெய்லி பன்னிரண்டு சுண்ணத்தான தொழுவோம் நமக்கு சொருக்கத்துல வீடு கிடைக்கும் நினைக்கலாம் தப்பு இல்லை இன்னும் நபிமுனையில சொல்றாங்க மண்பனால் இல்லாஹி மசிதன் இறைவனுக்காக யார் ஒரு இறை ஆலயத்தை கட்டி கொடுக்கிறாங்களோ அல்லாஹ் அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டி தருவான் அப்போ ஒரு பள்ளிவாசல கட்டி கொடுத்தோம்னா நமக்கு சொர்க்கத்தில் வீடு கிடைக்கும் இந்த நன்மை சொல்லப்படுது அப்போ இப்படி எதற்கு நன்மைகள் சொல்லப்பட்டிருக்குதோ அதுக்கு நம்ம இந்த நன்மை என்பதை உணர்ந்து செய்து கொள்ளலாம் இன்னும் சொல்ல போனால் சில விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் என்ன பண்றாங்க அதனுடைய என்ன நன்மைன்னு சொல்லாம அதை ஊக்கப்படுத்தக்கூடிய சில காரியங்களை கூட செய்திருக்கிறார்கள் புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு நபி மொழி அறுநூத்தி பதினஞ்சாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது அபுஹுரை அறிவிக்கிறாங்க இன்றைக்கு பாங்கு சொல்றாங்கல்ல அந்த பாங்கினுடைய அந்த நன்மையையும் அதே மாதிரி தொழுகையில முதல் சஃபில் நிக்கிறாங்கல்ல அந்த முதல் சஃபுல உள்ள நன்மையையும் இந்த மனிதர்கள் அறிந்து சும்மலம் எஜிது இல்லா ஐயஸ்தகிமு அழகி இதற்காக யார் தேர்வு செய்யணும் என்பதற்காக சீட்டு குளிக்க போடுறாங்க பாங்கு சொல்றதுக்கு இன்னைக்கு யார் பொறுப்பு முதல் சஃபல நிக்கிறதுக்கு யாரு அது சீட்டு குளிச்சி போட்டு நம்ம தேர்ந்தெடுத்துக்குவோம் என்ற ஒரு நிலை ஏற்படுத்தப்பட்டாலும் லஸ்தகமும் மனிதர்கள் எதுக்கு ஆசைப்படுவாங்களா சரி சீட்டு குளிக்காது போட்டு என் பேர் வரட்டும் என்று அதற்கு ஆசைப்படுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்க சொல்லக்கூடிய அந்த நபிமொழிகளை பார்க்கிறோம் பாங்கு சொல்றதுக்கு இதுதான் சிறப்பு அப்படி சொல்லி இருக்கலாம் அல்லது முதல் சஃபல நிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு நன்மை இப்படி சொல்லி இருக்கலாம் அது அல்லாஹுடைய தூதர் நமக்கு எப்படி சொல்லி காட்டுறாங்க இறைவனே அதை நமக்கு எப்படி இறை தூதர் மூலமா சொல்ல வைக்கிறான் இதுக்கு என்ன நன்மை என்று சொல்லாம இதனுடைய நன்மைகளை இந்த மனிதன் அறிந்தால் சீட்டு குளிக்கு போட்டு ஆளை தேர்ந்தெடுப்போம் அவங்க பாங்கு சொல்லட்டும் அவங்க முதல் சப்பில் நிக்கட்டும் என்று வந்தாலும் அதற்காக அவங்க தயாராகிடுவாங்க என்ற அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்களே அப்போ சில விஷயங்களை இறைவனை அப்படித்தான் ஏற்படுத்தியிருக்கிறான் அப்ப இதை எல்லாத்தையும் நம்ம வச்சு பார்க்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சுண்ணத்தான காரியத்திற்கும் என்னென்ன நன்மை இருக்குது என்பதை நம்ம கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை எது நமக்கு சொல்லப்பட்டிருக்குதோ சொல்லப்பட்ட காரியத்தை அப்படியே பின்பற்றுவோம் எது நமக்கு சொல்லப்படாமல் இருக்குதோ இதை நாம் செய்தால் இதற்கு நமக்கு மறுமையினால ஏதோ நன்மை தரவிருக்கிறான் நம்மளை மறுமையினால சொருக்கத்துக்கு அழைத்து செல்ல என்று நினைத்து நம்ம என்ன செஞ்சு கிடலாம் அது போன்ற காரியத்தை பின்பற்றணும் இதுதான் இறை நம்பிக்கையாளர்களுடைய ஒரு நிலையாக இருக்கணும்